வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தமிழ் டெக் ரீச் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா 3D பிரிண்டர். அதற்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் ரீச் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட புது புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக 3D பிரிண்டர்னா என்னன்னு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். 3D பிரிண்டர்னா ஒரு 3D மாடலை ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை உருவாக்கக்கூடியது தான் 3D பிரிண்டர். இந்த மாதிரியான ஒரு 3D மாடலை நம்ம 3D பிரிண்டரை பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக உருவாக்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேம் சிஎன்சி எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி தான் 3D பிரிண்டர் வேலை செய்யுது. சிஎன்சியில் ஒரு மெட்டீரியலை நம்ம இன்செட் பண்ணோம்னா அதை வந்து தேவையான அளவுக்கு அதை வெட்டி செதுக்கி நமக்கு தேவையான பொருள் உருவாக்கி கொடுக்கும். அதே இது 3D பிரிண்டர் ஃபிலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் ஒயரை எடுத்துகிட்டு அதை வந்து உருக்கி நம்ம லேயர் பை லேயராக பிரிண்டர் எப்படி சாதாரண பிரிண்டர் வேலை செய்யோ அதே மாதிரி லேயர் லேயராக அந்த பொருளை உருவாக்கி கொடுக்கும். அதுதான் 3D பிரிண்டர். இதற்கும் சிஎன்சிக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறு. சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெட்டீரியலை கொடுத்தோம்னா அது வந்து நம்ம வெட்டி அதிகப்படியான வெஸ்டேஜ் வரும். ஆனால் 3D பிரிண்டரில் ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு குறைந்தபட்சமாக ஃபிலிமெண்ட் மட்டும்தான் யூஸ் ஆகும். இதில் வேஸ்டேஜுங்கிற பிரச்சனையும் இருக்காது. அப்படியே வேஸ்டேஜ் ஆனாலும் அதைய ரீசைக்ளிங் மூலமாக திரும்ப நம்ம அதைய ஃபிலிமெண்ட்டாக மாற்றி திரும்ப யூஸ் பண்ணலாம். 3D பிரிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈபே இந்த மாதிரி ஆன்லைன் பெங்களூர் அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி அமேசான் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 2,00,000 வரைக்கும் இருக்குது. இந்த டிஐஒய் கிட் நாமளே அசம்பிள் பண்ணக்கூடிய கிட்டாகவும் அது போக ஃபுல் அசம்பிளிங்கோடு வர மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஹை ப்ரைஸ் போட்டு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரிண்டிங் குவாலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 3D பிரிண்டரை பற்றி மேலும் விவரங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோ 10,000 ரூபாயில் எப்படி ஒரு 3D பிரிண்டரை உருவாக்குங்கிறத பற்றி சொல்ல போகிறேன்.